கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் அருகே பருவமழை கொட்டி தீர்த்ததால் நிரம்பி வழியும் கஸ்பா ஏரியில் சிறுவர்கள் ஆனந்தமாக குளியலிட்டு வருகின்றனர். விவசாய நிலங்களில் நீரில் மூழ்கி கடல் போல காட்சியளிப்பதாலும் உப்பனோடையில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருப்பதாலும் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை முடிய செய்தியாளர் பிரபுவிடம் கேட்கலாம். பிரபு, முழு விவரங்கள் என்ன? வணக்கம் சார். கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் அதன் சுற்றுவட்டார பகுதியில் பெய்த மிதமான மழையின் காரணமாக கஸ்பா ஏரி கழுகு பகுதியில் மழைநீர் நிரம்பி நீர்ப்பாசன வாய்க்கால் வழியாக செல்வதால் ஆழ்ச்சிக்குடி கிராமத்திற்கு செல்லும் தாழ்வான விவசாய நில பகுதியில் நெல் நடவு செய்யப்பட்ட 15 ஏக்கருக்கும் மேலாக நெற்பயிர்கள் நீரில் மூழ்கியுள்ளதால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். மேலும் இதே போன்று தாழ்வான விவசாய பகுதியில் நடவு செய்யப்பட்ட இளமங்கலம், சாத்துக்குடம் உள்ளிட்ட பகுதியில் 10 ஏக்கருக்கும் மேலான விவசாய நிலங்களில் நெற்பயிர்கள் நீரில் மூழ்கியுள்ளதால் நீர்ப்பாசன வடிகால் வழியாக மழைநீர் வடிந்து கொண்டிருக்கிறது. மேலும் விருதாச்சலம் அருகில் சாத்துக்குடம் செல்லும் சாலையில் உள்ள கஸ்பா ஏரி கழிவு பகுதியில் மழைநீர் நிரம்பி வழிவதால் அவ்வழியாக சாத்துக்குடம் கிராமத்திற்கு செல்லும் வாகன ஓட்டிகள், பொதுமக்கள் ஆழ்ச்சிக்குடி கிராம வழியாக செல்ல வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டுள்ளது. கலிங்கு பகுதியில் நீர்வீழ்ச்சி அறிவு போன்ற மழைநீர் கொட்டுவதால் அப்பகுதியைச் சேர்ந்த இளைஞர்கள் மற்றும் மாணவர்கள் நீரில் துள்ளி குதித்து உற்சாகத்துடன் குதிகளித்து மகிழ்ச்சியுடன் குளித்து வருகின்றனர். கலிங்கு பகுதியில் அறிவு போன்ற நீர் கொட்டும் மழையை அவ்வழியாக செல்வதற்கு கண்டுகளித்து வருகின்றனர். மேலும் விருதாச்சலம் அடுத்த சிட்டுக்குடி தொகுதி கொடுத்த கிராமத்திற்கு செல்லும் உப்புநோடை பகுதி மேம்பாலம் உடைக்கப்பட்டு கடந்த 3 ஆண்டுகளாக ஆகிய நிலையில் தற்போது அப்பகுதியில் மேம்பாலம் கட்டும் பணி மந்தமாக நடைபெற்று வரும் நிலையில் தற்போது பெய்துள்ள மழையின் காரணமாக உப்புநோடையில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு மழைநீர் சென்று கொண்டிருப்பதால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டு அவ்வழியாக செல்லும் தீவலூர், தாழ்நல்லூர், கோனூர், நரசிம்மங்கலம், எரப்பாவூர் உள்ளிட்ட கிராம பகுதிகளுக்கு செல்லும் பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் கருவேப்பளம் குறிச்சி வழியாக 10 கிலோமீட்டர் அளவு சுற்றி செல்ல வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டுள்ளது. விருதாச்சலம் வர வேண்டிய சூழல் ஏற்பட்டுள்ள இந்த நிலையில் மேங்காலம் கட்டுமுறையை விரைந்து முடிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதியைச் சேர்ந்த கிராம மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். ஷாம், தமிழ் செய்திகளின் புதிய அடையாளமாக உங்கள் காலை பொழுதின் புதிய அங்கமாக நியூஸ் தமிழ் செய்தி வழங்குவதில் உலகத்தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்து உங்கள் நியூஸ் தமிழோடு.